வணக்கம். இன்றைக்கு உடலில் நோய்கள் வராமல் தடுத்து உடலை பாதுகாக்கும் முக்கிய உணவுகளை பற்றி பார்க்கலாம். நாம் சாப்பிடும் ஆரோக்கியமற்ற உணவுகள் மன அழுத்தம், உடல் உழைப்பின்மை போன்ற பல காரணங்களால் சர்க்கரை சத்து, இரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரக பாதிப்பு, உடல் பருமன், புற்றுநோய் என பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன. அதற்கு நமது வாழ்க்கை முறையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தினாலே இது போன்ற பல நோய்களை எளிதில் குறைத்து வராமல் தடுக்க முடியும். தினமும் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை சிறிது நேரமாவது செய்வது மன அழுத்தத்தை குறைப்பது, மேலும் உடலுக்கு தீங்கு தரும் மைதா உணவுகள், குளிர்பானங்கள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், வெள்ளை சர்க்கரை, மது, புகைப்பழக்கம் போன்றவற்றை குறைத்து நமது வீட்டிலேயே இருக்கும் எளிய இயற்கை உணவு முறைகளை கடைபிடித்து வந்தாலே நோய்களின்றி ஆரோக்கியமாக வாழ முடியும். அவ்வாறு உடலில் தோன்றும் பல வகையான நோய்களை குறைத்து உடலிற்கு வலிமையை அளிக்கும் முக்கியமான 7 உணவுகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. பட்டை. சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், கருப்பை நோய் போன்ற பல்வேறு நோய்களை குறைக்கும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது பட்டை. பட்டையில் கடினமாக இல்லாமல் மெலிதாக இருக்கும் சுருள் பட்டையே தரமான ஒரிஜினல் பட்டையாகும். 2 அல்லது 3 பட்டை துண்டுகளை தட்டி நீரிலிட்டு கொதிக்க வைத்து சிறிது எலுமிச்சை சாறு கலந்து அருந்தலாம், அல்லது பட்டைத்தூளை தேனில் குளித்து அல்லது கசாயமாகவோ செய்து அருந்தலாம். இவ்வாறு பட்டையை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள நோய்கள் குறைந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கல்லீரல் பாதிப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் தினமும் எடுத்துக்கொண்டால் சிறந்த பலன் கிடைக்கும். 2. சீரகம். உடலின் உள் உறுப்புகளை பாதுகாக்கும் தன்மை சீரகத்திற்கு உண்டு. சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. உடலில் உள்ள நுண்கிருமிகள், இரசாயனத்தன்மை, நச்சுக்களை நீக்கும் தன்மை சீரகத்திற்கு உண்டு. உடலில் பிராணசக்தியை அதிகரிக்க உதவுகிறது. வாரத்திற்கு 2 முறை சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலிற்கு பல பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும். உடல் பருமன், இரத்த அழுத்தம், சர்க்கரை சத்து இருப்பவர்கள் சீரகத்தை கசாயமாக செய்து தினமும் காலை வெறும் வயிற்றில் அருந்தி வரலாம். அல்சர், அஜீரணம் இருப்பவர்கள் சீரகப் பொடியில் 1 தேக்கரண்டி அளவு எடுத்து மோரில் கலந்து தினமும் அருந்தி வந்தால் படிப்படியாக இப்பாதிப்புகள் குறையும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவும். சரும நோய்களை படிப்படியாக குறைக்கச் செய்யும். 3. இஞ்சி. உடலில் தேங்கும் கெட்ட கொழுப்பு, நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது இஞ்சி. இஞ்சியில் இயற்கையான வேதிப்பொருட்களும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் நிறைந்துள்ளன. வாரத்திற்கு 2 முறை இஞ்சி கஷாயத்தில் தேன் சேர்த்து அருந்துவதன் மூலம் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். கல்லீரல் பாதிப்பு, இதய நோய், இரத்த அழுத்தம், உடல் பருமன், கருப்பை கோளாறு இருப்பவர்கள் தினமும் இஞ்சி தேநீர் எடுத்துக்கொள்வதன் மூலம் இப்பாதிப்புகள் குறையத் தொடங்கும். மேலும் வாய்வு பிரச்சனை, உடல்வலி, தலைவலி, சளி, தொண்டை தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கும் இஞ்சி அருமருந்தாக பயன்படுகிறது. 4. பூண்டு. பூண்டில் அதிக அளவு விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளன. பூண்டு பற்களை தேனில் ஊற வைத்து தினமும் காலை 2 மாலை 2 வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரலாம். அல்லது 3 பூண்டு பற்களை தட்டி அதனுடன் 1 சிட்டிகை மஞ்சள் தூளையும் சேர்த்து பாலிலிட்டு கொதிக்க வைத்து அருந்தலாம். இவ்வாறு பூண்டினை சேர்த்து கொள்ளும் பொழுது உடலில் தேங்கும் கொழுப்பு சத்து குறையும். புற்றுநோய் செல்கள் பெருகுவதை குறைக்கும். உடல் வலி, முதுகு வலி, மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். பூண்டில் அலர்ஜி மற்றும் நுண்கிருமிகளை எதிர்க்கும் பொருள் நிறைந்துள்ளதால் பல்வேறு வகையான தொற்றுக்கள் ஏற்படுவதை தடுக்கும். 5. மிளகு. கார சுவையும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் மிளகில் நிறைந்துள்ளன. சளி, இருமல், பசியின்மை, செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு மட்டுமின்றி உடலில் உள்ள விஷத்தன்மை, நச்சுத்தன்மை, அதிக கொலஸ்ட்ரால் போன்றவற்றை வெளியேற்றி இரத்தத்தை தூய்மையாக வைத்து கொள்ளும் குணம் கொண்டது மிளகு. நரம்புகளுக்கு ஊட்டமளிக்கக்கூடியது. மிளகை சோம்பு, சீரகம் போன்றவற்றுடன் கசாயமாக செய்து அருந்தலாம். அல்லது மிளகுத்தூள் சிறிதளவு எடுத்து தேனில் குளித்து சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுக்கும். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும். 6. எலுமிச்சை. விட்டமின் சி, சிட்ரிக் அமிலம், உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது எலுமிச்சை.
உடலில் பிராணசக்தியை அதிகரிக்க உதவுகிறது. எலுமிச்சை சாற்றுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து அருந்தினால் உடலில் இரும்பு சத்து அதிகரித்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்த உதவும். எலுமிச்சை ஜூஸை மேற்கூறியவாறு வாரத்திற்கு 3 முறை எடுத்துக்கொண்டால் உடலில் நுண் கிருமிகளினால் ஏற்படும் தொற்றுக்களை தடுத்து நோய் எதிர்ப்பாற்றலை வலுப்படுத்தும், உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இரத்த நாளங்களில் உள்ள கொலஸ்ட்ராலை படிப்படியாக வெளியேற்றும், இதய நோய்கள் வராமல் தடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும், உடலில் மரபணுக்கள் சேதமடைவதை தடுக்கும் தன்மையும் இரத்தத்தை சுத்தமாக வைக்கும் குணமும் எலுமிச்சையில் நிறைந்துள்ளன. சிறுநீரகத்தில் கழிவுகள் சேராமல் தடுத்து சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கிறது. 7. வெந்தயம். சர்க்கரை நோய், உடல் பருமன், கருப்பை கோளாறு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற பல நோய்களுக்கு அருமருந்தாக வெந்தயம் பயன்படுகிறது. இதில் நிறைந்திருக்கும் இரும்பு சத்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது. 1 ஸ்பூன் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து அதனை காலை வெறும் வயிற்று சாப்பிட்டு வந்தால் மாதவிடை காலங்களில் ஏற்படும் அதிக வயிற்று வலி, உதிரப்போக்கு கட்டுப்படும். மேலும் இரத்த சர்க்கரை அளவு அதிகம் இருப்பவர்கள் தினமும் காலை மாலை சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு வெந்தயத்தை எடுத்துக்கொண்டால் உடலில் சர்க்கரை அளவு குறைந்து கட்டுப்படும், இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும், உடலில் தேங்கும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். நமது வீட்டிலேயே இருக்கும் விலை மலிவான இந்த மூலிகை பொருட்களே போதும் எந்தவித நோயும் வராமலும் வந்த பிறகு அதன் பாதிப்புகளை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.